இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போவது சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் வளாகத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக சேர்ந்த மரங்களை பற்றியது. அவற்றில் பல மரங்களும் இருக்கின்றன, பிற மரங்களும் இருக்கின்றன. இந்த மரங்களை நோக்கி நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு நாளும் இங்கே வருகின்றன. மக்கள் நெருக்கடி மிகுந்த இந்த பழைய பாளையங்கோட்டை நகருக்குள்ள நீங்கள் இப்படி மரம் வளர்க்குறீங்களே, இது மாடிகள் கட்டி வாடகைக்கு விட வேண்டிய இடம் அப்படின்னு எனக்கு அறிவுறுத்தியவங்க நிறைய பேர் உண்டு. என்னவோ நான் அந்த வேலையை நான் செய்யலை. பண்டிதர் அயோத்திதாசர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு விருட்சத்தை வச்சு வளர்க்கணும், ஒரு மரத்தை வச்சு வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அது எவ்வளோ பெரிய தொலைநோக்க பார்வை கொண்ட ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது இப்போ உலகம் முழுசுமே அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் பெற்றோர் காலத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களது கரத்தால் பெற்று வந்த 4 தென்னம்பிள்ளைகள் இன்று பெரிய மரங்களாக நிற்கின்றன. அவற்றிலிருந்து எங்களுக்கு தேவையான தேங்காய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், இன்னும் தென்னை விறகுகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இவற்றை நினைக்கும்போது என் தந்தையும் தந்தையுடன் பணியாற்றிய அவர்களுடைய உதவியாளர்களும் எப்போதும் என் மனதில் வந்து கொண்டே இருக்கும். எங்கள் வளாகத்தில் மொத்தம் 3 வேப் மரங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமாக நான் கருதுறது இந்த நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த வேப் மரம். இந்த மரம் ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, எங்கள் பெற்றோர் தோட்டத்திலிருந்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு இந்த இடத்துல வச்சேன். இதை எவ்வளோ தூரம் பாதுகாத்தோம்னா, வீட்டை விரிவாக்கும் போது பொறியாளர் வந்து இதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் முடியவே முடியாது, நாம் தான் மரத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கமே தவிர மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் வரல, அதனால் மரம் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதுனால அந்த மரம் இங்கேயே நின்றுது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஏதோ ஒரு வகையில் பட்டு போயிட்டு, அதை நினைவை போற்றும் வகையில் இன்னொரு மரத்தை எங்கள் தோட்டத்திலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மரத்தில் படர்ந்து நிற்கிறது வந்து ஒரு திப்பிலி கொடி, அதிலிருந்து அப்பப்போ திப்பிலி எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வளாகத்தில் நான் போற்றி வணங்கும் இன்னொரு மரம் இந்த கருவேப்பிலை மரம். இந்த மரத்தை எனது குழந்தைகள் தாத்தா கருவேப்பிலை, தாத்தா கருவேப்பிலை என்று கூறுவார்கள். ஏனென்றால் இது எனது பெற்றோர் நினைவாக அவர்கள் வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்து வைத்து வளர்த்த மரம். 40 ஆண்டுகளாக நிற்கின்றது என்றால் அது மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் கருவேப்பிலை செடிகள் அவ்வளவு காலம் நிற்பதில்லை. ஒவ்வொரு மரத்தையும் நாம் ஏதாவது நமக்கு வேண்டியவர்கள் நினைவாக வைத்து வளர்க்கும் போது அவர்கள் நம்முடனேயே இருந்து நம்மளை பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. 2 பிரிவுகளாக பிரிந்து நிற்கும் இந்த பெரிய மரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கின்ற சப்போட்டா மரம். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் விலை கொடுத்து வாங்கி வைத்த முதல் பழமரம். இன்று இது ஆள்போல் வளர்ந்து ஏகப்பட்ட பழங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த கனிகளை சாப்பிடுவதற்காகவே எங்கள் வீட்டு வளாகத்திற்கு அநேகமான பழந்தின்னி வவ்வால்கள், குயில், இன்னும் அணில் போன்ற எல்லா வகையான உயிரினங்களும் வந்து செல்கின்றன. இவற்றிலிருந்து கனிகளை இப்போது நாங்கள் பறிப்பதில்லை, பறவைகளுக்காகவே விட்டுவிட்டோம். இது எங்கள் வீட்டில் நிற்கின்ற மிகப்பெரிய எலுமிச்சை மரம். சுமார் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நிற்கின்றது. எங்களுடைய வளாகத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு எலுமிச்சை மரம் இருந்து எங்களுக்கு காய்கனிகளை தந்து கொண்டே இருக்கும். எங்கள் வளாகத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் நிற்கின்றது. இந்த முருங்கை மரத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முருங்கை மரம் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு மிக மிக நீளமான காய்களை தந்து ஆசீர்வதித்து வருகின்றன. இந்த முருங்கை மரத்திலிருந்து பெறப்படும் இலை, காய், பட்டை அனைத்துமே மருந்தாக பயன்படுகின்றது. அதே நேரம் மிகச்சிறந்த உணவாகவும் பயன்படுகின்றது. ஒரு முருங்கை மரம் இருப்பது ஒரு மருத்துவரை பக்கத்தில் வைத்திருப்பது போல. முருங்கை மரத்தில் உள்ள காய், இலை இவை அனைத்தும் நமக்கு குழம்பாகவும் கூட்டாகவும் சூப்பாகவும் பயன்படுகின்றன. எங்கள் வீட்டு வளாகத்தில் 2 நெல்லி மரங்கள் இருக்கின்றன. நெல்லி மரங்களுக்கும் நெல்லி கனிக்கும் தமிழ் மக்கள் எவ்வளவு இன்றியமையாத இடத்தை கொடுத்தாங்க, தங்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கு எவ்வளவு அதை பயன்படுத்தினார்கள் என்பது சங்க இலக்கியங்களிலிருந்தே தெரியும். அதிகமாக நெடுமான் அஞ்சி வந்து ஔவையார் நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்ததாக நாம் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னொரு சங்கப்பாடல், அறந்தலைப்பட்ட நெல்லியம் தீங்கனி அப்படிங்கிற ஒரு வரி வருது சங்கப்பாடலில். இதுக்கு தமிழ் தாத்தா உவேசா வந்து விளக்கம் சொல்லும்போது, தர்மத்திற்காக நடப்பட்ட நெல்லி மரம், அதாவது ஒரு நீர்ப்பந்தலோ மோர்ப்பந்தலோ வழிநடுக வச்சா கூட அதுக்கு ஆள் போடணும், எல்லாம் போடணும்,
ஆனால் ஒரு நெல்லி மரத்தை வச்சு அது காக்க வச்சிட்டோம்னா அதில் உள்ள பழங்களை வழிப்போக்கர்கள் படித்து தின்னுவாங்க, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே தர்மம் செய்யணும் விரும்புனீங்கன்னா ஒரு நெல்லி மரத்தை வழிநடுக நட்டு வைங்க அப்படின்னு நம்ம மூதாதையர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதைத்தான் உவேசா சொல்கிறார். எங்கள் வீட்டில் ரெண்டு பப்பாளி மரங்கள் சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றன. கொரோனா பரவ தொடங்கிய 2020 தொடக்கத்தில் வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் லாக்டவுன் சொன்ன நேரம் எங்களுக்கு பழங்களை அபரிமிதமாக தந்து எங்களை ஆதரித்து வந்த இந்த 2 மரங்களும் இன்றும் நிற்கின்றன. இன்றும் எங்களுக்கு தேவையான பழங்களை தந்து கொண்டே இருக்கின்றன. எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய இன்னொரு பழமரம் வந்து சீத்தாப்பழம். இந்த சீத்தா மரத்திலிருந்து நிறைய கனிகள் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பெரிய பெரிய கனிகளாக அப்பப்போ கிடைக்கும். ஆனால் இது பக்கத்து வீட்டில் படுறதுனால நாங்கள் அந்த கிளைகளை வெட்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் வந்து நிறைய கனிகள் கிடைக்காது, ஆனால் கிடைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த வாழையை ஒட்டி நிற்பது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பலா மரம். இது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு கன்றாக இருந்தபோது கேரளாவிலிருந்து கொண்டு வந்து வைத்தேன். அதன் கிளைதான் எனக்கு பின்னால் தெரிகின்ற இலைகள் கொண்டது. இன்னொரு பலாக்கன்று வேறொரு இடத்தில் இருக்கின்றது. அதுவும் 2.5 ஆண்டுகளில் காய்த்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய ஒரே கொய்யா மரம். இது நாங்கள் வச்சு வளர்த்ததில்லை, பறவைகள் எச்சத்திலிருந்து வந்த ஒரு செடி. இதில் உள்ள பழம் ரொம்பவும் சுவையானது, நாட்டு கொய்யா. எங்களுக்கும் அணிலுக்கும் தான் ரொம்ப போட்டியாக இருக்கும் இந்த கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்றதுல. எங்கள் வீட்டில் 3 பெரிய தேக்கு மரங்கள் இருக்கின்றன. இது ஒரு சில தேக்கு மரங்கள் இதில் வந்து வெட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. சுமார் 30-40 அடி உயரம் இருக்குது. இதை வந்து ஆண்டுதோறும் நாங்கள் பராமரிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இல்லாமல் அதை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கோடையில் வந்து மிகப்பெரிய நிழல் தந்து உதவுறதுனால அவங்க எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இதை வளர்க்கணுங்கிறதுல எங்களை விட அவங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது நிறைய பேர் கண்டுபிடிச்சிக்கிட மாட்டீங்க, ஆனால் இது வந்து கருவப்பட்ட மரம்னு சொல்கிறோமே, லவங்கப்பட்ட எங்கேருந்து கிடைக்குதோ அந்த மரம் தான் இது. கேரளாவிலேருந்து 2 செடிகள் வாங்கி கொண்டு வச்சேன். இங்கே வளராது அப்படின்னாங்க, பாளையங்கோட்டை வெயிலில் இது சரியாக வந்துக்கிடாதுனாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. இதிலிருந்து தான் பிரியாணி இலை, இந்தியன் பேலீஃப்னு நமக்கு கிடைக்குது. இதைத்தான் குமரி மாவட்டத்தில் தெரிலி இலைன்னு சொல்கிறாங்க. இதில் கொழுக்கட்டை செய்து சாப்பிட்றது குமரி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப அலாதியான ஒன்று. நாங்களும் இந்த இலையை வச்சு கொழுக்கட்டை செய்து சாப்பிட்ருக்கோம். ரொம்பவும் சுவையாகவும் ரொம்பவும் மணமாகவும் இருக்கும். எங்கள் வளாகத்தில் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடி ரொம்ப வளர்ந்துருக்கு. அது மரமாகவே பல இடங்களில் இருக்குது. இந்த மரங்கள் மேலே பல பல கொடிகள் படர்ந்துருக்கு. இப்போ கூட நான் நிற்கக்கூடிய இடத்துல பின்னால் இருக்கக்கூடிய கருவேப்பிலையில் பெரண்டை, பேஷன் ஃப்ரூட், அதேமாதிரி நாங்கள் காய்கறி செடிகள் கொடிகளை படர்த்தி விடுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். வீட்டை ஒட்டி 4-5 கமுகு கண்ணுகளை கொண்டு வச்சோம். கமுகு கண்ணுன்னா பாக்கு மரத்து கண்ணு. அது எங்களை அறியாமலே ரொம்ப பெருசாக வளர்ந்து ரொம்ப அழகு தருவது மட்டும் இல்லை, குலகுலையாக பாக்கு காய்ச்சி தொங்கும். அப்பப்போ பார்த்தோம்னா நாங்கள் அவற்றை வந்து அந்த பாக்குகளை எடுத்து அதில் கீழே விழுந்ததை கலெக்ட் பண்ணி நாங்கள் நாகூரில் செல்லும்போது வடசேரி சந்தையில் கொடுத்து 100-200 கிடைக்கும். அந்த 100-200 வாங்கும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து ரொம்பவும் அலாதியானது. வாழை இலையில் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக 1-2 வாழை கண்ணுகளை கொண்டு வீட்டு வளாகத்தில் வச்சேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட வாழைகளாக பெருகிட்டு வகை வகையான வாழைகளாக மாறிட்டு. முதல்ல குறிப்பாக சொல்லணும்னா ஏற்றன் வாழை. ஏற்றன் வாழை ஒரு காய் வந்து 400 கிராம் அளவுக்கு இருந்தது. அதுக்கடுத்தாப்பில் பார்த்தோம்னா நாட்டு வாழைப்பழம். நாட்டு வாழைப்பழம் வந்து ஒரு தாறு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சக்கை வந்து காய்க்கும் பயன்படும், நம்ம ஒன்றுமே கிடைக்காத நேரம் அதையும் பழுக்க வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதே மாதிரி ரொம்பவும் இனிப்பான கற்பூரவள்ளி எங்கள் வீட்டில் ரொம்ப இருக்குது. இப்போ எனக்கு பின்னால் நிற்கக்கூடியது கற்பூரவள்ளி தான். பல பறவைகள் இதை நம்பியே இங்கே தங்கியிருக்குது. பழந்தின்னி வவ்வால் ஒரு தாரை எப்படி சாப்பிடுதுன்னு கூட ஒரு எபிசோடில் உங்களுக்கு இதுக்கு முன்னால் நான் காட்டியிருக்கிறேன். சின்னஞ்சிறிய கண்ணாக ஒரு கிறிஸ்மஸ் செடியை வீட்டின் முன்பு வைத்தேன். அது சுமார் 17 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போது பார்த்தால் வானத்தை தொடும் அளவிற்கு உயரமாக வளர்ந்து நிற்கின்றது. இதன் கிளைகளில் நாங்கள் கிறிஸ்மஸ் நேரத்தில் விளக்குகளை இட்டு அலங்கரிப்பது
வழக்கம். கிறிஸ்மஸ் மரம் மற்றும் எங்கள் பாசத்திற்கும் மணக்கத்திற்கும் உரிய பாரம்பரிய வேப்ப மரம் எங்கள் வீட்டின் முன்பாக நின்று வருவோரை வரவேற்று மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன. ஒவ்வொரு நபர்களும் தங்களால் இயன்ற அளவு தங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற்போல் ஒன்றோ அல்லது பல மரங்களோ வைத்து வளர்க்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கோரிக்கை. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. நன்றி, வணக்கம். வாழ்த்துதுமே.